ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி ஃபேமிலி. இது அக்காவும் தங்கச்சியும் ஊருக்கு வந்திருந்தப்போ பாண்டி மெரினா பீச் போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ. பெருசாக எதுவும் கண்டென்ட்லாம் இருக்காது, ஜஸ்ட் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தது மட்டும்தான் இருக்கும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்க எப்படி பீச்சில் விளையாடுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஈஷா தான் ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாண்டி மெரினா பீச்சுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறது. இதுக்கு முன்னாடி நான் போகல. ஆரோவில் பீச்சு, மெயின் பீச், ராக் பீச் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போயிருக்கோம். இங்கே இதுதான் ஃபஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு. செம்மையாக காற்றடிச்சுட்டே இருந்துச்சு, நிற்கவே முடியல, அந்தளவு காற்றடிச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். போன உடனே கொஞ்சம் டென்ஷனும் ஆயிடுச்சு. வியலை வந்து தண்ணியில் நிற்க வைக்கிறேன்னு தங்கச்சி ட்ரை பண்ண போய் தண்ணியில் நனைஞ்சிட்டா வியலை, அதனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு போய் கல்லில் அந்த கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா, அங்கே உட்காந்துட்டார். விக்ரம் தான் நான் தூக்கிட்டு வந்து விளையாடிட்டுருந்தேன். வியல் வந்து அதுக்கப்புறம் பயந்துட்டாங்க, அதனால் அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டோம். ஈஷாவும் தண்ணியில் கால் வைக்கிறதுக்கு ரொம்ப பயந்தாங்க, ஃபஸ்ட் டைம் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இருப்பு தூக்கி வச்சுட்டா தண்ணி நல்லா பார்த்து ரசிக்கிறாங்க. விக்ரம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. ரொம்ப அமைதியாகதான், ஒரு டார்ச்சர் பண்ணல, அந்த மாதிரி இறங்குறேன் அப்படிலாம் பண்ணவே இல்லை. இடுப்பில் அமைதியாக உட்காந்துட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தோம். அந்த காற்று அடிக்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்னென்னா எனக்கு தான் கொஞ்சம் கைவேலி எடுத்துச்சு, ரொம்ப நேரம் இடுப்பில் வச்சுருக்க முடியல. அதுவும் ஒரு காரணம் நாங்கள் சீக்கிரமாக கிளம்புனதுக்கு. நாங்கள் போயிருந்தது ஒரு 5:36 இருக்கும். அந்த டைம் அழகாக சன்செட்டு ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு கடலுக்கு ஆப்போசிட்டில். அது சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு நானும் அக்கா அப்பா தம்பியெல்லாம் கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு தண்ணியில் போய் குதித்து விளையாடணுன்ட்டு. பட் குழந்தைங்கள வச்சிட்ருக்கும் போது அந்த மாதிரிலாம் முடியாது இல்லையா, நான் அவங்கள பார்த்துக்கணும். வரவே மனசு இல்லாமல் ரொம்ப நேரம் தண்ணியில் கால் வச்சு விளையாடிட்டு பேசிட்டு நடந்துட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஒரு 1 hour வந்து ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த டைமில் மறந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம். விக்ரமும் வந்து எப்பவுமே தண்ணியில் காலே வைக்க மாட்டான், கால் எடுத்துருவான். அவனே இன்னைக்கு தண்ணியில் கால் வச்சு அமைதியாக பார்த்துட்டு இருந்தான். நான் தான் இங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சைலண்ட் போயாக இருந்தால் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லைன்னா நாங்கள் போனதுக்கு ஒரு 15 minutes கிளம்பிடுவோம், அந்தளவு அவன் பண்ணுவான். இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருந்தோம்.
இவ வந்து எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா காவியா, அவளையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். எல்லோரும் ரொம்ப ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பீச்சுனாலே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் வந்து பீச்சுக்கு போயிட்டு வரனால ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா எனக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இடம்தான் இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் ஒரு 1 ஹவர் விளையாடிருந்தோம் பீச்சில். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிளம்புங்கன்னு கிளப்பிட்டார். அவருக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் கூப்பிட்டு போய் விட்டு அவர் நெக்ஸ்ட்டாக ஒர்க் பார்க்கணும் இல்லையா, அதனால டைம் ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நேரம் தம்பி பாப்பாவையும் கையில் வச்சுட்டு அந்த காற்று நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிட்டாங்க. ஊட்டி போட்டாங்களா இல்லை கொஞ்சிக்கிட்டாங்களா தெரியல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டோடு அங்கேருந்து கிளம்பணும். நாங்கள் போயிருந்த அந்த டைம் வந்து அங்கே எதுவும் ஷூட்டிங் போயிட்டுருந்துச்சு. நிறைய கேரவன் கார் எல்லாம் நின்றுட்டுருந்துச்சு. அந்த லைட்ஸ் மாதிரி தெரியல, அங்கே எதுவும் ஷூட்டிங் தான் நடந்துட்டுருந்துச்சு. என்ன ஷூட்டிங்லாம் தெரியல, நாங்கள் போய் பார்க்கல. எங்களுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். எதுவும் ஸ்நாக்ஸ் கூட ஆக்சுவலாக சாப்பிடல. தம்பி பாப்பாலாம் வச்சுட்டு அங்கே சாப்பிடவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். கிளம்புங்க கிளம்புங்கன்னு கிளப்புறதுலே இருந்தார் என் ஹஸ்பண்ட். கடைசியாக ஒரு ஷார்ட்ஸ்க்காக குழந்தைங்க அவங்க குழந்தை பொண்ணுங்களை வச்சு கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தார். நான் அது ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெயிலுக்கு அவங்க வந்து வர்றதுக்கு மனசே இல்லை போல். பீச்சு டிவி பார்த்துட்டே இருந்தாங்க. பயமாக இருந்தது விட்டால் டோர்ஸ் கண்ணாடி இதில் எகிரி வெளியே குச்சிருவாங்க போல். அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியே பிடிச்சி உட்காரச்சிட்டு வந்தோம். வரும்போது ஒரு வழியில் அங்கே ஒரு மட்டன் சூப் ஃபேமஸ் கடை இருந்துச்சு, அங்கே சாப்பிடலாமான்னு பார்த்தோம். பட் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வண்டி நிறுத்திட்டு போய் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே நிறுத்தலாமா அங்கே நிறுத்தலாமான்னு ஒவ்வொரு ஷாப்பாக பார்த்துட்டே வந்தோம். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு வீக்கெட்னுன்றதுனால. நாங்கள் வந்து ஒரு எங்கள் வீட்டுக்கிட்ட போகிறப்போ ஒரு சின்ன பீஸா ஷாப்பில் வந்து ஒரு குட்டி பீஸாவும் ஃப்ரைடு சிக்கனும் வாங்கிட்டு வந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, ப்ரைஸ் வந்து கம்மி தான். ஹாப்பியாக சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.